தங்கம் கொண்டு வந்த பாராளுமன்ற உறுப்பினர் விமான நிலையத்தில் கைது தொடர்பான விசேட அறிவித்தலை பார்ப்போம். இன்றைய தினம் இரண்டு கைது நடவடிக்கை இடம்பெற்றிருக்கின்றது. அதுவும் பாராளுமன்ற உறுப்பினர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர். முதலாவது நபர் செல்வராஜா கஜேந்திரன் தையட்டி விகாரைக்கு எதிராக போராட்டம் ஏற்பட்டதன் அடிப்படையில் கைதாகி இருக்கின்றார் செல்வராஜா கஜேந்திரன். இரண்டாவது சம்பவம் விமான நிலையம் வழியாக 3.5 கிலோ தங்கம் கொண்டு வந்ததன் அடிப்படையில் கைதாகி இருக்கின்றார் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர். புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையம் வழியாக சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் இன்று செவ்வாய்க்கிழமை காலை 9:33 அளவில் FZ-537 என்ற இலக்க விமானத்தில் வெளிநாட்டு பயணத்தை முடித்து கொண்டு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வந்திறங்கிய போது பாராளுமன்ற உறுப்பினர் அலி சஃப்ரி ரஹீம் அவர்களே சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஒரு விமான நிலையம் வழியாக வரையறுக்கப்பட்ட தங்க நகைகளை மட்டும் கொண்டு வர முடியும். அதற்காக தங்க கட்டிகளோ தங்க காசுகளோ கொண்டு வருவதற்கு அனுமதிகள் இல்லை. இதற்கு சுங்க அதிகாரிகளின் அனுமதிகள் வேண்டும். இவர் கொண்டு வந்த தங்கத்தின் பெறுமதிகள் 3.5 கிலோ தங்கத்தின் பெறுமதிகள். குறிப்பாக இவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வந்து இறங்கியவுடன் இவர் விஐபி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது. அவரிடமிருந்து சட்டவிரோதமாக கொண்டு வரப்பட்ட 3.5 கிலோகிராம் தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் சுங்க அதிகாரிகள் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக அறிய முடிகின்றது. சாதாரண குடிமகனாக இருந்தால் புகைப்படம் இந்நேரம் வெளியில் வந்திருக்கும். அப்துல் ரஹீம் பாராளுமன்ற உறுப்பினர் என்றபடியால் அவருடைய புகைப்படங்கள் எதுவும் வெளிவரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கதான்.